வெல்கம் டு நிக்கிச்சன். இன்னைக்கு நாம நிக்கிச்சனில் சீம்பால் வச்சு பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சீம்பால் வச்சு கேக்கு தான் செய்வோம், இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பசும்பால் கொடுக்குறவங்க எனக்கு 1 லிட்டர் சீம்பால் கொடுத்தாங்க, அதில் இப்போது இந்த பால்கோவாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்க சீம்பாலை ஊற்றிருங்க. சீம்பால் வாங்கும் போதே ஒரு வடிகட்டியில் இது வடிகட்டி வாங்கிக்கோங்க. முதல் 3 நாள் தர்ற பாலில் இதை செஞ்சு பாருங்கள். இப்போது இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பவும் செய்கிற பாலில் பால்கோவா செய்கிறத விட இந்த சீம்பாலில் பால்கோவா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதிகமான பால்கோவாவும் நமக்கு இதில் கிடைக்கும். பால் நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பால் வந்து திரிஞ்சிரும். இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் பாலை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை வற்ற விடுங்க. 1 லிட்டர் சீம்பாலுக்கு நான் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். பால் நல்லா வற்றினதுக்கப்புறமா சர்க்கரை பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து இது சரியாக இருந்தது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பாலை இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை நல்லா சுண்ட விடுங்க. பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த கெட்டியாக இருக்கிறத மட்டும் கோவா செய்யணும்னு நினச்சிங்கன்னா பால்கோவா ஒழுங்காக வராது. இந்த தண்ணியோடு செய்யும் போது தான் பால்கோவா அப்படியே நமக்கு கிடைக்கும். தண்ணி இப்போது பாதி வெத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு முழுசாக பால்கோவா கிடைக்கணும்னா ஃபுல் தண்ணியும் வற்றுற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி விடணும். பெருசாக இருக்க கட்டிகளை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த தண்ணி நல்லா வற்றிடும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். சீம்பால் பால்கோவா இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் சீம்பால் கிடைச்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பால்கோவாவை 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சிருந்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.